இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பில் பார்த்தீங்கன்னா புதிய அப்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன அப்டேட் இருக்குது, அதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, அதை எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நீங்கள் வந்து உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஆல்ரெடி ஆப் இருந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஆப் இல்லைனா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு வாட்டர் ஹெல்ப்லைன் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே வாட்டர் ஹெல்ப்லைன் ஒரு மொபைல் ஆப் ஷோ ஆகும். இந்த ஆப் ஜஸ்ட் ஒரு 10 MB இருக்கும். இந்த மொபைல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன், ஓப்பன் கொடுக்குறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ண பிறகு லாகின் பண்ண தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மொபைல் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி கொடுத்து ஓடிபி வெரிஃபை பண்ணி லாகின் பண்ணுங்கள். அக்கௌண்ட் இல்லைனா நியூ யூசர் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சென் ஓடிபின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓடிபி கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். ஓடிபி வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணி ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் ஆன பிறகு மொபைல் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கிங்க. நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கும் ஓடிபி வரும். ஓடிபி நம்பர் கரெக்டாக என்டர் பண்ணிட்டு தான் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். லாகின் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் ஆப்ஷன் ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் வந்து ஓட்டர் எடுக்கிற கரெக்ஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓட்டர் சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓட்டர் எடுக்க டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அடுத்த 3 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டீட்டெயில்ஸ் செக் பண்ணுறதுக்கு, கேண்டிடேட் இன்ஃபர்மேஷன், எலெக்ஷன் ரிசல்ட் செக் பண்ணுற ஆப்ஷன். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி சம்மந்தப்பட்ட நாலேஜ் பேஸ் பண்ணதாக இருக்கும். புதிய தகவலை வச்சுருக்கா, கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுற ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா நியூ ஓட்டர் ஐடி கார்டுக்கு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், அல்லது நேம் டெலிட் பண்ணாலும் டெலிட் பண்ணிக்கலாம், நேம் ஆட் பண்ணுறதுக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் லெட் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ஐ எம் அப்ளைங் ஃபார் ஃபஸ்ட் டைம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து ஒவ்வொரு டீட்டெயிலாக நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம டீட்டெயில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த ஆப் பற்றி மட்டும் ஓரளவு பார்க்கலாம். இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வாட்டர் சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணால் உங்களுடைய போலிங் செஷன் எது நீங்கள் கண்டுபிடித்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய DOERO BLOR சொல்லி கண்டுபிடித்து கொள்ள முடியும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய வாட்டர் ஐடி நம்பர் என்டர் பண்ணி கேப்சா என்டர் பண்ணி கிளிக் பண்ணினா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அடுத்ததாக நீங்கள் இ வோட்டர் ஐடி கார்டு டவுன்லோட் பண்ணி நினச்சிங்கன்னா டவுன்லோட் இ வோட்டர் ஐடி ஆப்ஷனை கிளிக் பண்ணி எபிக் நம்பர் இருந்தாலும் டவுன்லோட் பண்ணலாம். ஃபார்ம் ரெஃபரன்ஸ் நம்பர் தெரிஞ்சாலும் அதை கிளிக் பண்ணி எபிக் நம்பர் என்டர் பண்ணி ஸ்டேட் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபேஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக ஷோ ஆகும். ஓடிபி வெரிஃபை பண்ணிவிட்டு இ வோட்டர் ஐடி கார்டு உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து இந்த இ வோட்டர் ஐடி கார்டு டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன். இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்தது எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி எலெக்ஷன் டீட்டெயில்ஸ், கேண்டிடேட் இன்ஃபர்மேஷன், எலெக்ஷன் ரிசல்ட் அந்த டீட்டெயில்ஸில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் கிளிக் பண்ணலே கரண்ட் எலெக்ஷன் அண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் ஹவுசஸ் அந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. எலெக்ஷன் பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த 3 ஆப்ஷனில் இருக்கும். கேண்டிடேட் பற்றிய இன்ஃபர்மேஷன் வேணாலும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இதில் கிளிக் பண்ண கேண்டிடேட் ஃபோட்டோ, உங்களோட நேம், அசம்பிளி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். ஏற்கனவே இந்த எலெக்ஷன் ரிசல்ட் தெரிஞ்சுக்கணும்னா அதை கிளிக் பண்ணி எலெக்ஷனுக்கான ரிசல்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நாலேஜ் பேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஓட்டர் ஐடி சம்மந்தமான நாலேஜ் கொஷின்ஸ் இருக்கும். இசிஐ மிஷின் பற்றி இருக்கும், இவிஎம் மிஷின், எலெக்ஷன் ரிசல்ட், இசிஐ பப்ளிகேஷன் அதெல்லாம் இருக்கும். லேட்டஸ்ட் அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ப்ரெஸ் ரிலீஸ் ஏஜும் புதுசாக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கம்ப்ளைண்ட் ஏஜும் நீங்கள் ஃபைல் பண்ண நினச்சிங்கன்னா கம்ப்ளைண்ட் சஜஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வாட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பில் வந்திருக்க புதிய அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரெசன் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.